ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற சமையல் அறை, லிவிங் ரூம், படுக்கை அறை மாதிரி உள்ள இன்னொரு முக்கியமான அறை என்னதுன்னு பார்த்தோம்னா கழிவறை. அந்த டாய்லெட்ல நம்ம 90% ஆஃப் வீட்டில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அந்த கமோடு வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கமோடு தான் இருக்கு. இந்தியன் டாய்லெட் இருக்கிறது வந்து ரொம்ப அரிதா போச்சு. எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்தில், இப்போ கிராமத்தில் கூட பார்க்க முடியாது. மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் இருக்கிறது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நம்ம எப்படி நம்ம உணவுலையும் நம்ம உடையிலையும் எல்லாம் மாற்றம் வந்துச்சோ, அதே மாதிரி இதையும் விட்டு வைக்கல, இதுவுமே வந்து நம்ம வெஸ்டர்னுக்கு மாறிட்டோம். இந்த ரெண்டு ஸ்டைல் ஆஃப் டாய்லெட்ல எது நம்ம மனித உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, இந்தியன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா, ஏதோ பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் கழிவறை பத்தி, டாய்லெட் பத்தி எல்லாம் கூட ஒரு பதிவு அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ரெண்டு டாய்லெட்ல நம்மளோட முன்னோர்கள் உபயோகப்படுத்தின இந்தியன் டாய்லெட் தான் மிகவும் நல்லது அப்படிங்கறத பல ஆராய்ச்சி முடிவுகள் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு கம்ஃபர்ட்ங்கிற பேர்ல, லக்ஸரிங்கிற பேர்ல, ஏன் சோசியல் பிரஷர்னால கூட, ஏன்னா இப்போ புது வீடு கட்டும்போது மோஸ்ட்லி யாருமே இந்தியன் டாய்லெட் வைக்கிறது இல்லை. என்ன வச்சாங்கன்னா, யாராவது வந்தால் இந்த காலத்துலையும் இந்தியன் டாய்லெட் வச்சு கட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, பழைய வீட்லையெல்லாம் இருந்த இந்தியன் டாய்லெட்டை கூட இதுக்காக மாற்றி வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாற்றினவங்க நிறைய பேர் இருப்போம். ஆனால் இதுதாங்க உண்மை, நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தின இந்தியன் டாய்லெட் முறை தான் நம் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெஸ்டர்ன்ல எப்படி உட்காருவோம், ஜஸ்ட் சேரில் உட்கார மாதிரி, அதே மாதிரி ஒரு 90 degrees ஒரு கோணத்தில் தான் வந்து ஈஸியாக போய் அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஆர்கன்ஸுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கிறது கிடையாது. அதே இமேஜின் பண்ணி பாருங்க, இந்தியன் டாய்லெட்ல நம்ம எப்படி உட்காந்துருந்தோம்னு, அங்கே வந்து ஒரு 30-35 degrees இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில், குறுங்கிய ஆங்கிளில் தான் வந்து நம்மளோட உடல் அமைப்பே இருக்கும். ஸோ நம்ம கால்கள்லாம் வந்து இங்கே வயிற்றில் அமுக்கிட்டு இருக்கும், ஒரு ஃபுல் ஸ்குவாட் போஸ்டில், மலாசனம் அப்படிங்கிற ஒரு போஸ்டில் தான் நம்ம உட்காந்துருப்போம் அந்த இந்தியன் டாய்லெட் முறையில். ஸோ அப்படி உட்காரும் போது இயற்கையாகவே ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் அந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம். அப்போ அந்த கழிவுகள்லாம் வெளியேறது எளிதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த 90 degrees இப்படி வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்துருக்கும் போது நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல்ல ஒரு வளைவு ஏற்படுது. அதனால முழுசா வந்து அந்த கழிவுகள் எல்லாம் நம்ம உடலை விட்டு ரெக்டம் வழியாக வெளியேறுவதில்லை. அதுவே இந்தியன் டாய்லெட்ல உட்காரும் போது அது அந்த வளைவே இல்லாம நேரா இருக்கும் போது எந்த ஒரு இதுவுமே அங்க தங்காம, கழிவு எல்லாம் தங்காம எல்லாமே வெளியே வந்துடும். அந்த கழிவுகள் எல்லாம் தங்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், ஈவன் பைல்ஸ் ஆகட்டும், கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங், வயிறு வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும், ஜீரண அஜீரண விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது கூட நம்ம உட்கார்ந்து மலம் கழிக்கும் முறையோட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளும் டாக்டர்ஸும் சொல்றாங்க. அடுத்து நம்ம உடலுக்கு எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன்ல உட்காந்துட்டு முன்னோர்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க கண்டினியூஸானா, அது உடலுக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கும். அந்த கால் பகுதிக்கு, வயிறு, கோர் மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். இன்னைக்கு நம்மளால ஜஸ்ட் அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன்ல எப்பயாவது ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸா உட்கார சொல்லி பாருங்க, கண்டிப்பா முடியாது. ஸோ அது இயற்கையாகவே அந்த முறையில வந்து உடல் ஆரோக்கியமும் அது கூட சேர்ந்து இருந்திருக்கு. உடல் பிளெக்சிபிலிட்டி அவ்வளவு ஈஸியா பிளெக்சிபிளா இருந்தது. உடம்போட பிளெக்சிபிலிட்டியை கெடுத்தது வெறும் வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் கிடையாது. முதல்ல தரையில உட்காந்து சாப்பிட்டாங்க, இப்ப டைனிங் டேபிள் வந்துருச்சு, கீழே உட்காந்து இருந்தாங்க சோஃபா வந்துருச்சு, கீழே படுத்து தூங்கினவங்களுக்கு இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பெட்டு வந்துருச்சு. இப்படி நம்ம கம்ஃபர்ட்ங்கிற பேர்ல எப்போ மேலே மேலே முன்னேறணும் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கீழே போய்கிட்டே இருக்கும். இனிமேதான் புதுசா வீடு கட்ட போற சகோதர சகோதரிகள்னா இதை மனசுல வச்சுக்கலாம். ஏன்னா எந்த வீட்லையுமே ஒரு டாய்லெட்டுங்கிறது இந்த காலத்தில் கண்டிப்பாக கிடையாது, எப்படியும் 2-3 அல்லம் தான் இருக்கும். அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட்டையாவது நீங்க இந்தியன் டாய்லெட் வச்சிருக்கும் போது குழந்தைகள்ல இருந்து அவங்களையும் அந்த ஸ்பாட் பொசிஷன்ல உட்கார வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி பெரியவங்களும் அதையிலேயே உபயோகப்படுத்திக்கலாம். வயதானவர்கள், ரொம்ப வயதானவங்க, அவங்களால உட்கார முடியாது, உங்களுக்கு வெஸ்டர்னை உபயோகப்படுத்த பழக்கிக்கலாம். இல்ல பல லட்சம் செலவு பண்ணி எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இருக்கிற எல்லா 3-4 டாய்லெட்டும் வெஸ்டர்ன் தான் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எளிய டிப் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குன்னே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட்ல எல்லாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங்ல இருக்கும், அதுக்குன்னே ஸ்டூலே இருக்கு, ஈஸி மோஷன் ஸ்டூல், இது மாதிரி நிறைய பேர்ல வந்து இந்த ஸ்டூலே வச்சிருக்காங்க. அது என்ன செய்யும்னா, நம்ம காலை உயர்த்தி வைக்கும் போது, அந்த ஸ்டூல் மேல காலை வைக்கும் போது அகைன் நம்ம இந்தியன் டாய்லெட்ல வந்த மாதிரியே அந்த குறுகிய ஒரு ஆங்கிள் கிடைக்கும் நமக்கு அப்படின்றனால அதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கலைனாலும் எல்லார் வீட்லயும் பக்கெட் இருக்கும் இல்லைங்க குளிக்கிறதுக்கு, அந்த பக்கெட்டு திருப்பி போட்டு அது மேல காலை வைங்க. ஸோ தேட் அந்த காலோட ஹைட்டு கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஆங்கிளோட பொசிஷன் வந்து மாறும். முதலே சொன்ன மாதிரி மலாசனம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஆசனம், ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன் அப்படின்னு சொன்னேன். காலையில எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம வெளியே இருக்கும்போது ஒரு 5 minutes அந்த மாதிரி மலாசனத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போய் கழிவறையில இந்த மாதிரி ஸ்டூலோ பக்கெட்டோ கவுத்தி வச்சு அது மேல காலை வச்சு உட்கார்ந்தோம்னா அதுவும் வந்து ஒரு நல்ல தீர்வா அமையும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஹெல்த் விஷயத்துல ஒரு பெரிய இம்பாக்ட உண்டாக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன மாறுதல் செய்யறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி
தான் பார்ப்போமே. இந்த விஷயம் உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.